பொன்ராஜ் நான் வந்து அதாவது மோஸ்ட் லக்கியஸ்ட் மேன் அப்துல் கலாமை கனவு வந்து அப்துல் கலாம் கிட்டே போய் நின்று அவருடைய கூட பயணப்பட்டிருக்கீங்களே வாழ்க்கையில ரொம்ப அதிசயமான விஷயம். ஏன்னா பேச ஆரம்பிச்சோங்க என்ன வேணாலும் பேசலாம், பயனுள்ள விஷயத்திற்கு ஒரு வேறு எதையுமே பேசுவோம். நான் கூட அவுட் ஆஃப் தலே போவேன், அவுட் ஆஃப் தலே போய் ஜனங்களுக்கு வேற ஏதாவது என்டர்டைன்மெண்டா பேசணும். அப்துல் கலாம் மாதிரியே பேசுவோம். அப்துல் கலாம் குறிப்பாக எதை ஒரு தொலைநோக்கு பார்வை ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்ன, நான் பத்மஸ்ரீ விருது வாங்கும்போது அப்துல் கலாம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதுவே என்ற பெரிய பெருமை என்ன, எல்லா அந்த டெல்லியில் மிகப்பெரிய சபையில் விருதை வாங்கி கூப்பிட்டு என் காதில் சொன்னார், உங்க படங்களை நான் ரொம்ப திருப்பி பார்ப்பேன். அப்துல் கலாம் உங்க படங்களை எல்லாம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன், ரொம்ப திருப்பி பார்ப்பேன். எல்லாரும் என்ன சொல்றாரு காதல் பார்த்துக்கிறேன். ஸோ அப்துல் கலாமோட நீங்கள் பயணம் வீணாகி உங்கள் கனவு நனவாகியது, நீங்கள் நினைக்கின்ற கனவை மக்கள் நனவாக்குவார்கள். நன்றி. இந்தியனாக இருப்பவர்கள் இந்தியனாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்ட நம் இயக்குனர் இமயத்தின் ஆசை கூறியவரை நிறைவேறும். நன்றி. ஸ்பிக் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கீரி பேசுறேன். ஸ்பிக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.